ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அவர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம், சோயம். இந்த சோயம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல், ஏன்னா நம்ம இது வந்து எப்போவுமே சோயம் வந்து மைதா மாவில் தான் செய்வோம், ஆனால் நாங்கள் வந்து புதுமையாக இது கோதுமை மாவில் செய்கிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கோதுமை மாவு சுயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, கல்லப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், வெல்லம். இப்போ வந்து இந்த சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்சுருக்க கல்லப்பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கல்லப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்படி கையால் மசிச்சு விட்டால் மசியணும். இப்போ இதை வந்து மிக்சியில் சேர்த்து ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வச்சு எடுத்த கல்லப்பருப்பை இந்த பதத்துக்கு மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து இப்போ சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, சுயத்தில் உள்ளே வைக்கிற பூர்ணம் செய்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு வாணல் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து இந்த நெய்யில் நல்லா வதக்கிடலாம். இது வந்து நம்ம உங்களுக்கு காமிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா இது கூட கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவும் நல்லா ஒன்றான உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெள்ளம் நல்லா உருகி கல்லப்பருப்போடு ஒன்று சேர்ந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். மாவு நல்லா ஆறிடுச்சு, நான் வந்து இதை உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். நான் மொத்தமாக உருண்டை பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லா உருண்டையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து நான் சோயத்துக்கு மாவு கரைக்க போகிறேன். நான் இப்போ வந்து எப்படி கரைக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். சோயத்துக்கு மாவு கரைக்க நான் ஒரு பாத்திரத்தை நான் எடுத்து வச்சு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்க 1.5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து பொட்டு கடலை மாவு, நான் கலந்துக்கிறேன். இப்போ கலந்துட்டு நான் கோதுமை மாவு எடுத்த கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி கட்டு இல்லாமல் அதை கலந்து வச்சுக்கிறேன். நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுயத்துக்கு மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் தண்ணி சேர்த்தத வந்து நிறுத்திக்கோங்க. இப்போ வந்து நான் மாவு கலந்துட்டேன். இப்போ வந்து சுயத்தை எப்படி பொறிக்கிறேன் பார்த்துக்கலாம். நான் பொறிக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சோயா உருண்டை பொறிக்கிறதுக்கு அடுப்பில் நான் வாணல் வச்சுருக்கேன். இதில் வந்து உருண்டை முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் சூடானே உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு பொழிச்சு எடுத்துக்கலாம். உருண்டை போட்டுட்டு சிம்மில் வச்சுருவாங்க, ஏன்னா வெளியில் இருக்க லேயர் வந்து தீஞ்சுவோம். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு பொறிச்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே ஹெல்தி. கோதுமை மாவில் பண்ணுறதுனால மைதா மாவு கம்பேர் பண்ணுறப்போ இது எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.